ஆக்சிஜனை கண்டறிந்த பிரபலமான வேதியியலாளர் ஜோசப் பிரீஸ்லி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1733 மார்ச் 13 அல்லது மார்ச் 24 அன்னைக்கு இங்கிலாந்துடைய யார்க்ஷையரில் இருக்கிற பிர்ஸ்டாலில் ஜோனஸ் பிரீஸ்லிக்கும் மேரி ஸ்விஃப்ட்டுக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார் ஜோசப் பிரீஸ்லி. இவர் கூட பிறந்தவங்க 5 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ஒரு சாதாரணமான ஏழ்மை நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இதனாலேயே ஜோசப் பிரீஸ்லி பிறந்த ஒரே வருடங்களில் இவரை இவருடைய தாத்தாத்தை கொடுத்துட்றாங்க அவருடைய அப்பா அம்மானால் வளர்க்க முடியாமல். இதனால் இந்த ஒரு சமயத்திலேருந்தே ஜோசப் பிரீஸ்லியை அவருடைய தாத்தா தான் வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது இவருடைய தாத்தா தான் ஜோசப் பிரீஸ்லிக்கு சின்ன வயசுலேருந்தே பேச கற்றுக் கொடுக்கறது, எழுத கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு எல்லாமே இருந்திருக்கிறாங்க. இதனாலேயே ஜோசப் பிரீஸ்லிக்கு அவருடைய தாத்தா மேலே ஒரு தனிப்பட்ட அன்பு இருந்தது. இருந்தாலும் இவருடைய அம்மா மேலேயும் இவருக்கு நிறைய பாசம் இருந்தது. அதனாலேயே அடிக்கடி இவருடைய தாத்தா ஜோசப் பிரீஸ்லியை அவருடைய அப்பா அம்மாட்ட வந்து கூட்டு வந்து காமிச்சிட்டு வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மாதத்துக்கு 2 முறையாவது கூட்டு வந்துட்டு கூட்டு போயிருக்கிறாங்க. இப்படி தான் இவரால் ஓரளவுக்கு தான் இவருடைய குடும்பத்து கூடவே இருக்க முடிஞ்சது. முழுக்க முழுக்க ஜோசப் பிரீஸ்லினால் அவருடைய தாத்தா கூட தான் வளர முடிஞ்சது. இந்த ஒரு சமயத்தில் தான் அவர் இவருக்கு வந்து எழுத படிக்கவும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க வீட்டிலருந்தே. ஆனால் அவருடைய தாத்தாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை மோசமடைய ஆரம்பிக்குது அந்த ஒரு சமயத்தில் தான். கரெக்டாக அப்போ அதே நேரத்தில் ஜோசப் பிரீஸ்லியோடைய அம்மாவுடைய உடல்நிலையும் மோசமடைய ஆரம்பிச்சிருந்தது. அதனால் ஜோசப் பிரீஸ்லியோடைய அம்மா அவரை பார்க்கணும் அப்படின்றாங்க. அப்படின்றனால ஜோசப் பிரீஸ்லியை அவருடைய குடும்பத்திட்டையே விட்டுறாங்க. அப்போ இவருக்கு சரியாக ஒரு 6-7 வயசு தான் அந்த ஒரு சமயத்தில் ஜோசப் பிரீஸ்லிக்கு இருந்தது. கரெக்டாக அந்த ஒரு சமயத்தில் இவருடைய அம்மா வந்து உடம்பு முடியாமல் இருந்தவங்க வந்து இறந்தும் போயிடுறாங்க. அப்படி இறந்து போன பிறகு ஜோசப் பிரீஸ்லி அவருடைய கூட பிறந்த 5 பேரை எல்லாரத்தையுமே இவருடைய அப்பா தான் பார்த்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, கவனிச்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அவங்களுடைய அந்த சிப்ளிங்ஸ் கூட உடன் பிறந்தவங்க கூட ஜோசப் பிரீஸ்லி இருக்கிறது அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ஓரளவுக்கு இவருடைய அம்மாவையிலேருந்து அந்த இழப்பை வந்து சமாளிக்கக்கூடிய விஷயமாகவும் இந்த ஒரு சமயத்திலிருந்து. கரெக்டாக இப்போ தான் இவருடைய தாத்தாவும் வந்து இறந்து போயிருந்தாங்க. இப்படி அடுத்தடுத்த பிரச்சனை ஜோசப் பிரீஸ்லிக்கு குடும்பத்தில் இருந்தது. கரெக்டாக அந்த ஒரு நேரத்தில் தான் 1741 ஜோசப் பிரீஸ்லிக்கு 8 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இன்னொரு பொண்ணை வந்து 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் ஜோசப் பிரீஸ்லியை அவர் கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டெப் மதர் வந்து கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னு இவருடைய அப்பா நினச்சாங்க. அதனால் ஜோசப் பிரீஸ்லியை வேறு யார்ட்டையாவது கொடுத்து வளர்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் ஜோசப் பிரீஸ்லியோடைய அங்கிள் அண்ட் ஆண்டி, அதாவது மாமாவும் அத்தை 2 பேர் இருந்திருக்கிறாங்க, ஜான் கீத்லி அண்டு சாரா கீத்லி அப்படின்னு. ஸோ அவங்ககிட்ட இவங்களை கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. காரணம் அவங்க நல்ல பணக்காரங்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு குழந்தை கிடையாது. இதனாலேயே ஜோசப் பிரீஸ்லியை அவருடைய அப்பா ஜான் கீத்லி அண்டு சாரா கீத்லி அப்படின்ற இவருடைய மாமா அத்தை அவங்ககிட்ட ஜோசப் பிரீஸ்லியை ஒப்படைச்சிடுறாங்க. அது கரெக்டாக 1741 இவருக்கு 8 வயசு இருக்கும்போது தான். ஸோ அவங்க கிட்ட போனவுடனே இந்த சாரா கீத்லி அப்படின்ற இவங்களுடைய அத்தை ஜோசப் பிரீஸ்லி மேலே ரொம்பவே அன்பு வச்சுருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு நிறைய படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், இயற்கை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு அவங்களும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பணக்காரங்க அப்படின்றனால இவரை படிக்க வைக்கிறதுக்காக பேட்லி கிராமர் ஸ்கூலுக்கும் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்குமே ஜோசப் பிரீஸ்லி வந்து போக ஆரம்பிக்கிறார். அந்த ஒரு நேரத்தில் இவருக்கு வந்து ஒரு இறையியலாளர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசையாக இருந்தது. அதனால் அதை நோக்கி அது சார்ந்த படிப்புகளையுமே அவர் வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை தத்துவங்கள், அதுக்கப்புறமா இயற்கை சார்ந்த வரலாறு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களையுமே இவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி ஜோசப் பிரீஸ்லியுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நிலைமைக்கும் போக ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் 1745 பிறகே ஜோசப் பிரீஸ்லிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு முடியாமல் போக ஆரம்பிக்குது. என்ன ஏது அப்படின்னே ஜோசப் பிரீஸ்லிக்கு தெரியல. அது டாக்டர்ஸ்ட்டை காமிச்ச போதும் அந்த காலத்தில் அந்தளவு மருத்துவத்தில் முன்னேற்றம் இல்லை. அப்படின்றனால இவருக்கு வந்திருந்த நோய் என்ன நோய் அப்படின்றதே கண்டறிய முடியாமல் இருந்தது. இதனால் அந்த பிரச்சனை, அந்த திகைப்புக்குள்ளான ஒரு நிலைமையில தான் ஜோசப் பிரீஸ்லி வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு சில ஆண்டுகள், 1749 இவருக்கு வெறும் 16 வயசு இருக்கும்போதே ஜோசப் பிரீஸ்லியோடைய அந்த நோய் வந்து ரொம்ப அதிகமாக தீவிரமாக வந்து காட்ட ஆரம்பிக்குது. அதனால் அப்போவே ஜோசப் பிரீஸ்லி வந்து முடிவு பண்ணிடுறாங்க, இனிமே வந்து வாழப்போறது கிடையாது, சீக்கிரமாக இறந்து போயிடுவோம் அப்படின்னு தன்னைத்தானே ஜோசப் பிரீஸ்லி வந்து நினச்சி வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் தான் இவர் கரெக்டாக ஸ்கூலும் வந்து முடிக்கிறாங்க. ஸ்கூல் முடித்த பிறகு இவர் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசை. அந்த ஒரு சமயத்தில் இறையியலாளரும் அப்படின்றது அந்த ஒரு எண்ணம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னமும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தது. அதனால ரெவரண்டான
ஜார்ஜ் ஹாகர்ஸ்டோன் அப்படின்றவர், அவர் தான் வந்து இவருக்கு ட்விட்டராக இருந்து இவரை வந்து, அதாவது ட்விட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரைவேட்டாக நியமிக்கக்கூடிய தனிப்பட்ட ஆசிரியர்களை தான் சொல்லுவாங்க. ஸோ இவருடைய வீட்டுக்கே இந்த ஜார்ஜ் அப்படின்ற வரவழைச்சி ஜோசப் ப்ரீஸ்லிக்கு வந்து அவருடைய மாமாவத்தை வந்து இவருக்கு கற்றுக் கொடுக்க வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் அந்த ஜார்ஜ் ஹாகர்ஸ்டோன் வந்து இவருக்கு வீட்டுக்கே வந்து கற்றுக் கொடுக்குறனால ஆரம்பத்துலேருந்தே மேத்தமேட்டிக்ஸ் வந்து கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க, அதாவது கணிதம். ஸோ அதனால் வரைக்கும் இவர் வந்து கணிதம் பயிற்சி பெறாமல் இருந்திருக்கிறார். இந்த ஒரு சமயத்திலேருந்து தான் ஜோசப் ப்ரீஸ்லி இந்த கணிதத்து மேலேயே அக்கறை கொண்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த அந்த ஒரு நேரத்தில் இவர் நினச்சி வந்தது எல்லாமே ஒரு இறையியல் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி வந்தாங்க. அதனால் கணிதம் எதுவுமே இவர் படிக்காமல் இருந்தார். 1749 இவருடைய 16வது வயதில் தான் இவர் கணிதம் படிக்கவே ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்ற இயற்கை தத்துவங்களையுமே அந்த ஜார்ஜ் ஹாகர்ஸ்டோன் வந்து இவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவர் இவர்கிட்டருந்து பல விஷயங்களை வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ண ஆரம்பிக்க இவருடைய நோய் அப்படின்றது இவர் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்குது. இதனால ஜோசப் ப்ரீஸ்லிக்கு கொஞ்சமாக வந்து கான்ஃபிடென்ட்னு வர ஆரம்பிக்குது. ஓகே, நம்ம வந்து நல்ல லெவலில் மீண்டு வரோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் இவருக்கு வந்து வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு சமயத்தெல்லாம் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் இவர் வந்து பிரைவேட் டியூட்டராக ஜார்ஜ் ஹாகர்ஸ்டோன் வந்து ஜோசப் ப்ரீஸ்லிக்கு வந்து இருந்திருக்கிறாங்க. இறுதியாக 1752 அவர் வந்து முழுக்க முழுக்க இவருக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறார். இதன் பிறகு இவர் வந்து டாவென்ட்ரி அகாடமிக்கு வந்து போகணும், அங்கே போய் இந்த தியாலஜிலாம் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை இருந்தனால அதே 1752 அந்த டாவென்ட்ரி அகாடமிக்கும் இவர் போகிறார். அங்கே போய் தியாலஜியும் படிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி அங்கே போய் படிக்க ஆரம்பித்த பிறகுதான் ஜோசப் ப்ரீஸ்லிக்கு இன்னமும் கூட நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக அந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற இந்த இயற்கை வரலாறு சார்ந்த, அதுக்கப்புறம் இந்த மின்சாரம் சார்ந்த பல விஷயங்கள், பல ஆய்வு கட்டுரைகள் அந்த ஒரு சமயத்தில் வெளிவந்திருந்தது. ஸோ அதை எல்லாமே கூட ஜோசப் ப்ரீஸ்லி வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 வருடங்கள் வரைக்குமே அந்த இடத்துல படித்த இவர் 1755 இவருடைய 22 வயதில் டாவென்ட்ரி அகாடமியிலேருந்து படிப்பை முடிச்சுட்டு ஜோசப் ப்ரீஸ்லி வெளியே வந்துடுறார். வெளியே வந்த பிறகு இவரே ஒரு டியூட்டராக வந்து ஒரு காலேஜில் வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் ஜோசப் ப்ரீஸ்லி தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ரைவேட் டியூட்டராக இவர் பல பேருக்கு போய் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸையுமே ஜோசப் ப்ரீஸ்லி சேர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இவர்கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்திலேருந்தே இந்த மேத்தமேட்டிக்ஸ் அதே மாதிரி நேச்சுரல் ஃபிலாசபி இந்த 2 சப்ஜெக்ட் தான் ரொம்ப மெயினாக வந்து எடுத்து வந்திருக்கிறாங்க. அதாவது கணிதமும் இயற்கை தத்துவம் இந்த 2 தான் இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய இவர்கிட்ட வரக்கூடிய மாணவர்களுக்கு ஜோசப் ப்ரீஸ்லி வந்து கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. அப்போ தான் அந்த அப்போ இருந்த அந்த ஸ்கூலிங் சிஸ்டம் அப்படின்றது அந்தளவுக்கு சரியானதாக இல்லை, ஆசிரியர்கள் சரியான முறையில் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஜோசப் ப்ரீஸ்லி வந்து அதை ஒரு முன்னெடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு கொள்கையை. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் பெண்கள் வந்து படிக்கிறது அப்படின்ற பெரிய விஷயமா இருந்தது, அவங்கள வந்து வெளியே வந்து அந்தளவுக்கு படிக்க வைக்கக்கூடாது அப்படின்ற அந்த மாதிரியான நிலைமை தான் அப்போ இங்கிலாந்தில் இருந்துட்டு இருந்தது. இதனால அதெல்லாம் உடச்சிட்டு பெண்கள் எல்லாருமே வந்து படிக்கணும், அவங்க மேற்படிப்பும் படிக்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோசப் ப்ரீஸ்லி இந்த ஒரு சமயத்திலிருந்து நிறைய முன்னெடுப்புகள் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவரை வந்து அங்கே இருக்கக்கூடிய காலேஜஸ் எந்த விதமான அகாடமி ஸ்கூல் எதுவுமே வந்து இவரை ஒரு ப்ரொஃபஸராக வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா புதுசு புதுசாக சிந்தனைகள் வந்து இவர் வெளிக்காட்டுறார் அப்படின்னு. அதனால பல எதிர்ப்புகளும் ஜோசப் ப்ரீஸ்லி மேலே வந்தது. ஏன்னா பெண்களை போய் படிக்க சொல்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமான எதிர்ப்புகள் ஜோசப் ப்ரீஸ்லிக்கு வந்தது. இருந்தாலும் அந்த அத்தனை எதிர்ப்புகளையுமே தாண்டி இவருடைய கருத்தில் வந்து இவர் ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் மத ரீதியாக அப்போ கிறிஸ்டியானிட்டியிலேயே பல பிரிவுகளாக வந்து பிரிஞ்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முறையாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த மதத்தை வந்து ஒருங்கிணைக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாமே வந்து சரிசமமாக நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துலேயுமே ஜோசப் ப்ரீஸ்லி வந்து முழுக்க முழுக்க ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனாலேயே இவர்கிட்ட நிறைய பேர் வந்து வர்ற மாதிரி இல்லை, இவர்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து வர்ற மாதிரி இல்லை, அவங்களுடைய பேரண்ட்ஸுமே இவர்கிட்ட அனுப்புகிற மாதிரி இல்லை. இப்பேற்பட்ட ஒரு சிக்கலை வந்து அந்த ஒரு சமயத்தில் ஜோசப் ப்ரீஸ்லி வந்து சந்திக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இருந்தபோதும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே கடந்து அவர் மேலும் வளரணும், ஒரு ஸ்கூலை தனியாக ஓப்பன் பண்ணணும், அந்த ஸ்கூலில் நான் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவரை வந்து தனியாக எந்த ஸ்கூல்லையுமே எடுத்துக்கிறதா இல்லை. அதனாலே இவரே ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா இவர்கிட்ட கற்றுக்க வர்றவங்ககிட்ட இவரே வந்து சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவர்கிட்ட போதுமான அளவுக்கு பணமும் இல்லை. அதே மாதிரி இவர் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுடைய பெற்றோர்களும் சொல்லிடுறாங்க. இதனால ஜோசப் ப்ரீஸ்லி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நேரத்தில் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் செஸ்ஸர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நான்வீச் அப்படின்ற இடத்துல ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ண சொல்லி இவருடைய நண்பர்கள் இந்த டாவென்ட்ரி அகாடமியில் இவர் கூட படித்த நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்குண்டான பண உதவியுமே செய்கிறாங்க. இதனால்
இதனால் அந்த நான்விச் அந்த செஸ்டரில் இருக்கக்கூடிய நான்விச்சில் 1758 இவருடைய 25வது வயதிலேயே அப்போது ஜோசப் ப்ரீஸ்லி வந்து ஒரு ஸ்கூலை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கும் இவர் கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் இவர் இந்த இங்கிலீஷ் கிராமர் அந்தளவுக்கு வந்து வெவ்வேறு ஸ்கூல்லலாம் சரியாக கற்றுக் கொடுக்க மாட்டுறாங்க, இந்த கல்வி அப்படின்றது முறைப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் இதை சார்ந்த ஒரு புக்கையுமே எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கையுமே வந்து இவர் எழுத ஆரம்பிச்சிருந்தார். இப்படி புக்கை எழுதி 1761 த ரூடிமெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்ற பேரில் இவருடைய முதல் புக்கை வந்து வெளியிடுறாங்க, இவருடைய படைப்பை வந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஆண்டு 1761 இவர் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே இவரை மாதிரியே நிறைய ப்ரொஃபஸர்ஸை வந்து ஏற்றுக்க வைக்கிறாங்க. அதாவது இவருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய, இவர் சொல்கிறத கடைபிடிக்கக்கூடிய நிறைய ப்ரொஃபஸர்ஸ், நிறைய ஆசிரியர்களை இவருடைய ஸ்கூலில் நியமிச்சுட்டு அந்த 1761 வாரிங்டன் அகாடமிக்கு வந்து இவர் போகிறார் ப்ரொஃபஸராக. அங்கே போகிறதுக்கு உண்டான காரணம், அங்கேயும் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தணும், இந்த செஸ்ஸரில் இந்த நான்விச்சில் இவர் நினச்ச அளவுக்கு உண்டான மாற்றங்கள் ஏற்படுத்தியாச்சு, இனி அங்கே தான் போகணும் அப்படின்னு 1761 அங்கே வந்து போகிறாங்க வாரிங்டனுக்கு. அங்கே இருக்கக்கூடிய வாரிங்டன் அகாடமியிலையும் இவர் போய் மேத்தமெட்டிக்ஸும் நேச்சுரல் ஃபிலாசையும் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 1762 மேரி வில்கின்சன் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்களே இவர் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு 3 குழந்தைகளும் இவருக்கு வந்து பிறந்தது. இதுக்கப்புறம்தான் இவர் வந்து இன்னொரு ஒரு புத்தகத்தையுமே வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் 2 புத்தகங்கள் வந்து இந்த ஒரு சமயத்தில் இவர் எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த அகாடமியிலே. அதிலே இவரால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றங்களையும் ஏற்படுத்தி நிறைய ஆய்வு கட்டுரைகளையுமே வெளியிட்டு வந்தாங்க. அப்போ தான் 1765 இவருடைய 32வது வயதில் எ சார்ட் ஆஃப் பயோகிராஃபி அப்படின்ற ஒரு புக்கை வந்து இவர் வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்திலேயே எஸ்ஏ ஆன் ஏ கோர்ஸ் ஆஃப் லிபரல் எஜுகேஷன் ஃபார் சிவில் அண்டு ஆக்டிவ் லைஃப் அப்படின்ற இந்த ஒரு பேரில் இன்னொரு ஒரு புக்கையுமே ஒரு படைப்பையுமே வந்து இவர் வெளியிட்டிருந்தாங்க. அதே 1765 இப்படி இந்த அளவுக்கு இவருடைய முனைப்பு கல்விக்காக இருக்கட்டும், அதே மாதிரி இவருடைய மதத்துக்காக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஆராய்ச்சி ரீதியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தனால இவருக்கு அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது, நிறைய அவார்ட்ஸும் கிடைக்கிது. அதில் குறிப்பிட வேண்டியது 1766 இவருடைய 33வது வயதிலேயே ஜோசப் ப்ரீஸ்லியை அங்கே இருக்கக்கூடிய அந்த ராயல் சொசைட்டியுடைய ஃபெல்லோவாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது எஃப்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி அப்படின்னு. ஸோ அந்த ஒரு பேருக்கு வந்து இடம்பெறார் ஜோசப் ப்ரீஸ்லி அவருடைய 33வது வயதிலேயே. இதன் பிறகு இந்த எலக்ட்ரிசிட்டி மேலே ஆய்வுகளை வந்து இவர் திருப்புறாங்க. எலக்ட்ரிசிட்டி சார்ந்த அந்த காலத்திலிருந்து ஆய்வுகள் எல்லாமே இவர் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். இந்த மின்சாரம் அப்படின்றது அந்த நேரத்தில் அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு விஷயமா கிடையாது. அதே மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் அதில் போயிட்டு இருந்தது, உரிய பல விஷயங்கள் வந்து அதில் கண்டுபிடிக்கப்படாமலே இருந்தது. இதனால் அது சார்ந்த சில புத்தகங்களையும் இவர் எழுதணும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு சமயத்தில் த ஹிஸ்ட்ரி அண்டு பிரசன்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து 1767 இவர் வந்து வெளியிடுறாங்க. ஸோ த ஹிஸ்ட்ரி அண்டு பிரசன்ட் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற இந்த ஒரு புக்கு அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற ஒரு புக்காக மாறுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு புத்தகத்தில் தான் இவர் ஏற்கனவே, அதாவது பழங்காலத்தில் இந்த வரலாற்றில் இந்த மின்சாரம் சார்ந்து கடந்த காலங்களில் இருந்த விஷயங்கள், அதே மாதிரி ஃப்யூச்சரில் என்ன மாதிரி இருக்கணும், இந்த மின்சாரத்தை வந்து சரியான முறைப்படுத்தணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே த ஹிஸ்ட்ரி அண்டு பிரசன்ட் ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற இந்த புத்தகத்தில் இவர் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இது 1767 இவர் வெளியிடவும் செஞ்சுருந்தாங்க. அதே 1767 தான் இவர் இந்த வாரிங்டன்லேருந்து, இவர் வாரிங்டனில் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துலேருந்து இவருடைய ஃபேமிலி, இவருடைய குழந்தைகள் எல்லாருமே கூட்டிகிட்டு அங்கேருந்து லீட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. லீட்ஸுக்கு அதே 1767 போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய லீட்ஸ் லைப்ரரி கமிட்டியிலையும் இவர் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இந்த மில்ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க, மில்ஹில் சாப்பிள்ஸ் அப்படின்னா, அதோடைய மினிஸ்டராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த மில்ஹில் சாப்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தேவாலயம் மாதிரி. ஸோ அதோடைய மினிஸ்டராகவும் அதில் வந்து இவர் வந்து நிறைய பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு செயல்லையுமே ஜோசப் ப்ரீஸ்லி வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் அதுக்கு அடுத்த ஆண்டு 1768 பொலிட்டிக்கல் சார்ந்த பல அட்வைசஸையுமே இவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக எஸ்ஏ ஆந்தி
ஃபஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு புக்கையுமே வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து 1768 வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் எ நியூ சார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு 1769 இன்னொரு ஒரு புக்கையுமே வந்து இவர் வெளியிட்டாங்க. அந்த ஒரு சமயத்தில் இவர் 1767 வெளியிட்ட த ஹிஸ்ட்ரி அண்டு ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற இந்த புத்தகங்களை பயன்படுத்தி பல மாற்றங்கள் வந்து மின்சாரத்துறையில் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இந்த ஒரு சமயத்தில் தான் இவர் வந்து தொடர்ந்து இந்த லீட்ஸில் இவரால் முடிஞ்ச விஷயங்களை வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ 1772 இவருக்கு காப்லி மெடலும் வந்து வழங்கப்படுது. ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் வின் பண்ணுறதும் வந்து மிகப்பெரிய விஷயம். அந்த ஒரு சாதனையும் அந்த ஒரு நேரத்தில் இவருடைய 39வது வயதிலேயே ஜோசப் பிரீஸ்லி வந்து அடைஞ்சாங்க. இதுக்கப்புறம் அதே 1772 இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ரிவீல்டு ரிலீஜியன் அப்படின்னு ஒரு புக்கையுமே வந்து ஒரு படைப்பையுமே வந்து ஜோசப் பிரீஸ்லி வந்து வெளியிடுறாங்க. அதே 1772 தான் ஆன்ட்வைன் லெவைசியே அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த வேதியியலாளர், அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆய்வுகளில் குறிப்பாக இந்த ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்றதுல வந்து ஃப்ளோஜிஸ்டான் தியரியில் வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃப்ளோஜிஸ்டான் தியரி அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு பொருள் எரியுது அப்படின்னா அந்த பொருள் எதனால் எரியுது அப்படின்றதுக்கு ஃப்ளோஜிஸ்டான் தியரி அப்படின்றது விளக்கம் கொடுக்கறதா இருந்தது அந்த காலத்தில். ஸோ எல்லா எரியக்கூடிய அந்த பொருட்கள்லேருந்தும் சேர்மங்கள்லேருந்தும் வெளிவரக்கூடியது இந்த ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்ற சப்ஸ்டான் தான். இந்த ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்ற இந்த பொருள் தான் வெளிவருது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வந்து நம்பி வந்தாங்க. இது உண்மைதானா அப்படின்ற அந்த ஒரு ஆய்வில் ஆன்ட்வான் லெவைஸை ஈடுபட்டு நிறைய கண்டுபிடிப்புகளை அந்த ஒரு நேரத்தில் மேற்கொண்டிருந்தாங்க. அதே சமயத்தில் தான் ஜோசப் பிரீஸ்லி 1773 இந்த ஒரு ஆய்வில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எதனால் வந்து எரியுது, ஃப்ளோஜிஸ்டான் தியரி உண்மைதானா அப்படின்ற அந்த ஒரு ஆய்வில் அந்த ஒரு சமயத்தில் தான் ரெண்டு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க, ரெண்டு பாக்ஸ் மாதிரி ஒரு பொருளை. ஸோ அந்த ரெண்டு பாக்ஸில் ஒரு பாக்ஸில் வந்து சாதாரணமான காற்றையும் இன்னொரு பாக்ஸில் இந்த நெருப்பின் மூலம் வெளிவரக்கூடிய அந்த காற்றையுமே வந்து நிரப்பி வைக்கிறாங்க. நிரப்பிக்கிட்டு ரெண்டு இதுலேயுமே இந்த எலி மாதிரியான உயிரினங்களை வந்து விடுறாங்க. ஸோ எதில் இருக்கக்கூடிய உயிரினம் வந்து நிறைய நாள் வாழுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நெருப்பின் மூலம் வெளிவரக்கூடிய அந்த காற்றில் இருந்த அந்த காற்றை வந்து சுவாசிக்கக்கூடிய உயிரினம் தான் உயிர் வாழுது அதிக காலம் அப்படின்றத வந்து ஜோசப் பிரீஸ்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது ஏதோ ஒரு காற்று தான், இது வந்து கரெக்டாக வந்து நியமிக்க முடியல, இது ஃப்ளோஜிஸ்டான் தானா அப்படின்றது வந்து அந்த ஃப்ளோஜிஸ்டான் பொருள் தான் வெளியே வருதா அப்படின்றது நம்ப முடியல அப்படின்னு சொல்லி ஜோசப் பிரீஸ்லி வந்து நினைக்கிறாங்க. கரெக்டாக அந்த ஒரு சமயத்தில் தான் 1773 இவர் வாழக்கூடிய லீட்ஸ்லேருந்து கால் அப்படின்ற இடத்துக்கு, அது வந்து வில்சேரில் இருந்தது, ஸோ அங்கே இருக்கக்கூடிய கால் அப்படின்ற இடத்துக்கு இவருடைய ஃபேமிலியோடய மூவ் பண்ணுறாங்க. அங்கே போன பிறகு இவர் வந்து இவர் கண்டுபிடிச்ச விஷயங்களை வந்து புக்காகவே எழுத ஆரம்பிக்கிறாங்க. புக்காக எழுதி 1774 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்டு அப்சர்வேஷன்ஸ் ஆன் டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ஏர் அப்படின்ற அந்த ஒரு பேரில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒர்க்காக இவருடைய ஒர்க்கில் இருந்தது. காரணம் என்னென்னா, இவர் கண்டுபிடிச்சது வேறு ஒன்றும் கிடையாது, ஆக்சிஜன் பிராணவாயு அப்படின்னு இன்றைக்கி அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு தனிமம் தான் இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அன்னை காலகட்டத்தில் 1774 தான் ஆக்சிஜன் அப்படின்றத ஜோசப் பிரீஸ்லி வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை ஆன்ட்வான் லெவைசியட்டையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கால் வில்ஹம் சீல் அப்படின்ற இன்னொரு ஒரு நபர் அவரும் வந்து சொல்கிறாங்க, நானும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இயர் இருக்குது அப்படின்ற வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. ஸோ அந்த மூணு பேருமே வந்து கிளைம் பண்ணாங்க. இருந்த போதும் அதை புக்காக பப்ளிஷ் பண்ணது ஜோசப் பிரீஸ்லி தான் அப்படின்றனால 1774 ஆக்சிஜன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கண்டறிஞ்சது, அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஏரை கண்டறிஞ்சது ஜோசப் பிரீஸ்லி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே இவருக்குண்டான அங்கீகாரம் வந்து கொடுத்து வராங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் இவர் நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து அந்த ஆய்வில் வந்து ஈடுபட்டு அடுத்தடுத்த இந்த இவர் வெளியிட்ட அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஏர் அப்படின்ற இந்த ஒரு ஒர்க்கையே அடுத்தடுத்த வால்யூமாக, அதாவது அடுத்தடுத்த அத்தியாயமாக வந்து அடுத்த 3 ஆண்டுகளுக்குள்ளே இவர் வெளிவிட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் இந்த ஆக்சிஜன் அப்படின்றதுக்கு வந்து இந்த ஆன்ட்வான் லெவைசியை வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சியில், அது வந்து நோமன் கிளேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முயற்சியில் ஆன்ட்வான் லெவைஸை ஈடுபட்டு வந்தாங்க. அப்போது 1777 இவர் டிஸ்கோசிஷன் ரிலேட்டிங் டு மேட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து வெளியிடுறாங்க இவருடைய படைப்பை. அது மட்டும் இல்லாமல் அதே 1777 இவருடைய ஜோசப் பிரீஸ்லியுடைய இன்னொரு ஒரு ஒர்க்கையுமே வந்து வெளியிடுறாங்க, த டாக்டரின் ஆஃப் ஃபிலாசாஃபிக்கல் நெசசிட்டி
நெசசிட்டி இல்லிஸ்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒர்க்கையுமே அவர் வந்து வெளியிடுறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 1778 இந்த பிராணவாயுக்கு வந்து ஆக்சிஜன் அப்படின்ற பேரை வந்து ஆண்ட்வைல வைசியை வந்து சூட்டுறாங்க. ஸோ கண்டுபிடிக்கப்பட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு, ஸோ ஒவ்வொரு நெருப்புமே வந்து எரியறதுக்கு முக்கியமான ஒரு பொருளாக வந்து இருக்கிறது ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சமயத்தில் தான் ஜோசப் ப்ரீஸ்லி உட்பட அந்த 3 பேர் வந்து நிரூபிக்கிறாங்க. ஆக்சிஜன் இல்லை அப்படின்னு சொன்னால் நெருப்பு வந்து எரியாது அப்படின்னு சொல்லி. நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு விளக்கை வந்து பொருத்தி வச்சுட்டு உங்களுடைய கையை வச்சு நீங்க மறைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஆக்சிஜன் காத்து போகாத மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த விளக்கு தானாவே அழிஞ்சு போயிடும், அமர்ந்து போயிடும். ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பா அந்த ஒரு காலத்துல ஜோசப் ப்ரீஸ்லி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இன்னமும் சில ஆய்வில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஃபிலசாஃபி அப்படின்ற இந்த தத்துவங்கள்லாம் நம்பாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படின்னு ஒரு ஒர்க்கை வந்து பண்ணணும் அப்படின்னா 1780 இவர் ஒரு ஒர்க்கையுமே வந்து எழுதுகிறாங்க. அதை எழுதி லெட்டர்ஸ் டு எ ஃபிலசாஃபிக்கல் அன்பிலீவர் அப்படின்னு சொல்லி அதை தத்துவங்களை நம்பாதவங்களுக்கு அப்படின்னு ஒரு லெட்டர் அப்படின்னு சொல்லி இவர் எழுதி 1780 வந்து வெளியிடுறாங்க. கரெக்டாக அந்த ஒரு சமயத்தில் 1780 இவர் இவருடைய ஃபேமிலியோட இவர் வாழ்ந்து வரக்கூடிய அந்த வில்ச்சரில் இருக்கக்கூடிய கால்லேருந்து பெர்மிங்சருக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ அந்த பெர்மிங்சரில் போய் இவர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1782 இவர் இன்னொரு ஒரு ஒர்க்கையுமே வந்து பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக இவருடைய அந்த கிறிஸ்டியானிட்டி சார்ந்த அந்த தியோலஜி அந்த இறையியல் சார்ந்த ஆய்வில் வந்து ஜோசப் ப்ரீஸ்லி வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது சார்ந்த விஷயங்களை வந்து இவர் எழுத ஆரம்பித்து அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி கரப்ஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற பேரெலாம் 1782 பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் இவர் கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் மோனாக்சைடு இது மாதிரி, அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 9 வாயுக்களை வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கேஸஸை வந்து இவர் தான் ஜோசப் ப்ரீஸ்லி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனாலேயே இவர் வந்து மிக முக்கியமானவும் பிரபலமான ஒரு வேதியியலாளராகவும் இந்த ஒரு சமயத்திலேருந்து இவர் வந்து அறியப்பட்டாங்க. இது கிட்டத்தட்ட 1785 பிறகு ரொம்ப தீவிரமாக வந்து போக ஆரம்பிக்குது. அந்த ஒரு சமயத்தில் தான் தியோலாஜிக்கல் ரீபாசிட்டரி அப்படின்னு சொல்லி இவருடைய அந்த தியாலஜி சார்ந்த ஒர்க்கையுமே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ 1788 லெக்சர்ஸ் ஆன் ஹிஸ்ட்ரி அண்டு ஜெனரல் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கையுமே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஜோசப் ப்ரீஸ்லியோடைய வாழ்நாளில் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் ஃப்ரான்ஸில் இந்த புரட்சி அப்படின்ற ஃப்ரெஞ்சு புரட்சி அப்படின்ற ஏற்பட்டு பல பிரச்சனைகள் ஆட்சிகள் வந்து கவிழ்க்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கு ஜோசப் ப்ரீஸ்லி வந்து ஆதரவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சில கருத்துக்களும் வந்து நிலவ ஆரம்பிச்சிருந்தது. இதனால் இந்த பெர்மிங்ஹாமில் 1791 மேலே இவரால் வாழ முடியாமல் போயிடுது. ஸோ அங்கேருந்து இவர் வந்து ஃப்ரான்ஸ் உட்பட பல இடங்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் போகிறார் இவருடைய ஃபேமிலியோடைய. ஆனால் அந்த ஒரு சமயத்தில் இவருக்கு உண்டான அந்த பணமும் அந்தளவுக்கு கிடையாது அப்படின்னால, ஏன்னா இவர் வெளியிட்ட புத்தகங்கள் எல்லாமே அந்த காலத்தில் வந்து நம்பப்படலை, இவருடைய கட்டுரைகளுக்கு உண்டான அந்த அங்கீகாரமும் வழங்கப்படலை. இதனாலே ஜோசப் ப்ரீஸ்லி வந்து ஏழ்மையான நிலைமையில் இந்த ஒரு நேரத்தில் வாழ்ந்து வந்தாங்க. இதனால் கையில் பணம் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃப்ரான்ஸ் முழுக்க வந்து சுற்றியும் வந்திருக்கிறாங்க. இறுதியாக இவரை வந்து பிடிச்சா கொண்டுருவாங்க அப்படின்ற நிலைமை வந்த பிறகு 1794 யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியாவில் போய் இவங்க வந்து செட்டில் ஆகுறாங்க ஃபேமிலியோடு. அங்கே போன பிறகு அடுத்த 2 ஆண்டில் 1796 இவருடைய ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறமும் இவர் தொடர்ந்து நிறைய பப்ளிஷ் பண்ண தான் செஞ்சாங்க இவருடைய ஒர்க். ஆனால் எல்லாமே தியாலஜி சார்ந்த விஷயங்களாக வந்து அடுத்தடுத்து இருந்தது. ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் 1800 பிறகு அந்த 1803 கூட இவர் 2-3 ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1804 பிப்ரவரி 6 அன்றைக்கி இவருடைய 70வது வயதில் ஜோசப் ப்ரீஸ்லி வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகும் இவர் இறந்து போகிறதுக்கு 30 வருடங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச அந்த ஆக்சிஜன் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சது. இன்றைக்கு வரைக்குமே அது சார்ந்த ஆய்வுகள் இப்படி ஒரு கேஸஸ் வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம், கார்பன் மோனாக்சைடு அதே மாதிரி கார்பரேட்டட் வாட்டர் இது எல்லாமே இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான். ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த கண்டறிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம், கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம், கண்டறிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இப்போ ஏற்பட்ட ஜோசப் ப்ரீஸ்லி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க் யூ.